கோவை மாநகராட்சியில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள மாமன்ற உறுப்பினர்களுக்கான அறிமுக பயிலரங்கம் ஆணைக்கட்டி பகுதியில் நடைபெற்றது கோவை மாநகராட்சியின் மேயர் கல்பனா ஆனந்தகுமார் மற்றும் மாநகராட்சி ஆணையர் ராஜகோபால் சுன்கரா துணை மேயர் வெற்றி செல்வன் மாநகராட்சி துணை ஆணையர் ஷர்மிலா மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட கோவை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களுக்கான பயிலரங்கம் கோவை ஆனைக்கடி பகுதியில் நடைபெற்றது இவர்களுக்கான பயிற்சிகளை ஜனகிரகா மையத்தினர் வழங்கினர் பயிலரங்கத்தில் பேசிய மேயர் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து பணியாற்றிட வேண்டும் மேயராக்கிய நானும் ஒரு மாமன்ற உறுப்பினர் என்பதால் என்னை மேயர் மாமன்ற உறுப்பினர் என்று பாகுபாடின்றி உங்களில் ஒருவராக எண்ணி உங்கள் பகுதி பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் கோவை மாநகரம் வளர்ச்சி பெறவும் அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்றிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி ஆணையர் கூறுகையில் கோவை மாநகராட்சி ஆணையாக நான் பணியாற்றுவது மிகவும் பெருமையானதாக கருதுகின்றேன் மாநகராட்சியின் அன்றாட பணிகள் என்ன என்பதை மாமன்ற உறுப்பினர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பயிலரங்கில் மிகுந்த ஆர்வமுடன் மாமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளது பாராட்டுக்குரியது ஜனக்கிரக அமைப்பினர் சொத்து வரி விதிப்புகள் குறித்து வரி வசூலர்களுக்கு எம்பிஎல் போட்டிகள் நடத்துகின்றன ஜனகிரக அமைப்பினர் மத்திய மாநில அரசுடன் இணைந்து பல்வேறு பணிகளை மேற்கொள்கின்றனர் மாமன்ற உறுப்பினர்கள் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் குடிநீர் விநியோகம் குறித்து சிறுவாணி பில்லூர் திட்டப் பணிகளை நேரில் சென்று பார்வையிடலாம் மாநகராட்சி அலுவலர்களுடன் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் பணி நேரத்தில் ஒவ்வொரு ஊழியர்களும் பணியாற்றிட வேண்டும் மக்களுக்கு சிறந்த சேவைகளை நீங்கள் உதவிட வேண்டும் இந்த பயிலரங்கத்தில் அளிக்கும் பயிற்சியை மாமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் மாமன்றத்தின் அமைப்பு மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் மூத்த மாமன்ற உறுப்பினர்களுடன் குழு விவாதம் துறை தலைவர்கள் அறிமுகம் மாமன்ற அமைப்புகள் அதன் செயல்பாடுகள் மாநகராட்சியின் அனைத்து பிரிவுகளின் செயல்பாடுகள் அரசின் முன்னேற்ற திட்டங்கள் மருத்துவம் மற்றும் சுகாதாரம் குடிநீர் வரிவிதிப்பு கணக்கு கல்வி உள்ளிட்டவைகளை செயல்பாடுகள் குறித்து தெரிவித்தார்கள் மாநகராட்சியின் அனைத்து பிரிவுகளின் செயல்பாடுகள் அரசின் முன்னேற்ற திட்டங்கள் மருத்துவ மற்றும் சுகாதாரம் குடிநீர் வரிவிதிப்பு கணக்கு கல்வி உள்ளிட்டவைகள் செயல்பாடுகள் குறித்து தெரிவித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது